என் பாசத்தில் புரிய அனைத்து உங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அப்டேட் எல்லாம் பார்க்க போறது இல்ல, ஒரு கேமரா சேல் சம்பந்தமான ஒரு வீடியோ தான். என்னன்னா, எங்கிட்ட 5D Mark IV கேமரா வந்து இருக்குது. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா, இந்த கேமரா நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி வாங்கினேன். அதாவது ஒரு படம் வந்து உருவாக்குறதுக்காக வாங்கினது தான், ஓகேங்களா? ஒரு படத்துடைய ஷூட்டிங்காக வாங்கினது தான். முதல் முறையாக அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் சினிமாவில் வந்து ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, தனியாக நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறங்கப்போ நிறைய ரிசர்ச் வந்து பண்ணணும். கேமரா வந்து என்ன மாதிரி வச்சுக்கலாம், ஏன்னா லோ பட்ஜெட்டில் பண்ணணும், பட்ஜெட்டே இல்லாமல் பண்ணணும், ஆனால் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மில்டன் சாரோட இன்டர்வியூ, அதுக்கப்புறமா அவர் எடுத்த படங்கள் சம்பந்தமான ஒரு விஷயங்கள் எல்லாமே கிடையாது. ஸோ அந்த ரிசர்ச்சில் என்ன தெரியுதுன்னா, 5D கேமராவை வச்சே வந்து, அதாவது 5D Mark III Mark II வச்சே வந்து சினிமாலாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருந்தது. அது தெரிஞ்சதுக்கப்புறமா ரைட்டு 5D வாங்கிடலாம்னு முடிவு பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு யோசனை வந்துச்சு, நிறைய திரையரங்குகளில் இப்போ 4K அப்படிங்கிற ப்ரொஜெக்டர் வந்து இருக்குது. அதனால் வந்து அடுத்த டெக்னாலஜி 4K தான், அப்போ அதை வாங்குறது தான் பெட்ரு அப்படின்னு சொல்லி தான் அந்த Mark III வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD வீடியோ தான். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணப்போ தான் Mark IV ஒன்று வருது, அதில் வந்து ஃபுல் 4K வீடியோ இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தெரிய வந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி, ஓகே இதுக்கு இந்த கேமரா பக்காவான கேமராவாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ட்ரூ 4K வந்து அதில் தான் இருக்குது, அதாவது சினிமா 4K வந்து அதில் தான் இருக்குது. மற்ற இப்போ வர எல்லா கேமராஸுமே 4K வீடியோ இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அது வந்து அல்ட்ரா HD 4K தான், அது வந்து சினிமா 4K கிடையாது, ஓகேங்களா? சினிமா 4K விட கொஞ்சம் கம்மியான ஒரு ரெசல்யூஷன் உள்ளது தான் அல்ட்ரா HD 4K. ஸோ ட்ரூ 4K சினிமா 4K இந்த கேமராவில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா அதை வச்சு வந்து ஒரு 40 நாள் வந்து படப்பிடிப்பு நடத்தியிருக்கிறேன் நான், என்னுடைய படத்துக்கு தான், சரிங்களா? அதுக்கப்புறமா டார்ச் லைட் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து ஒரு 5 நாள், ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள், அதுக்கப்புறம் நான் போய் தனியாக ஒரு நாள், அதாவது பேஜ் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பேஜ் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு நாள், மொத்தம் வந்து ஒரு 5 நாள் வந்து ரெண்ட்டுக்கு வந்து விட்டுருக்கேன். ஆனால் நான் கைப்பட நானாக போய் எல்லாமே பண்ணது தான். ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் டவுட் பண்ண வேண்டாம், என்னால் வாடகைக்கெலாம் போயிருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறமா இன்னொரு மூவி வந்து, அது வந்து நான் வேற ஒருத்தருக்காக வந்து டைரக்ட் பண்ணி கொடுத்த படம், ஆனால் அது 15 நாள் தான் ஷூட் போச்சு. அதுக்கப்புறம் அவங்களால வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்றனால நின்றுச்சு. ஸோ 40, 15, 55 மொத்தமே 60 நாள் தான் வந்து படப்பிடிப்புக்கு அப்படின்னு சொல்லி அது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது போக என்னுடைய பர்சனலாக என்னுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு வந்து ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி பெருசாக எந்த ஒரு யூசேஜுமே இந்த கேமரா வந்து கிடையாது. ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃபோட்டோஸ் வந்து தாறுமாறாக இருக்கும் 5D கேமரா, அது எல்லாருக்கும் தெரியும் தான். கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சமாக போனாலும் ஒரு 2000 ஃபோட்டோஸ்க்கு மேலே போயிருக்காங்க. நான் வந்து 2000ங்கிறதே அது நம்பர்ஸ் அதிகமாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுக்கு ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்குறவங்க செக் பண்ணி பார்த்துங்க, ஏன்னா அதெல்லாம் எனக்கு செக் பண்ண தெரியாது. ஸோ வாங்குறவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க, எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்துருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுக்கான ஏதோ விஷயங்கள் இருக்குன்ற சொல்கிறாங்க இல்லையா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அதிகபட்சம் 2000 ஃபோட்டோஸ்க்கு மேலே தாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு நியூ கண்டிஷன் தான், ஓகேங்களா? புது கேமரா வாங்குறீங்க அப்படின்னாக்கா என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,10,000 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து விற்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கேன். 2,20,000 ரூபா சொல்லி 2,10,000 ரூபா யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். சரி ரைட், நம்ம எதுக்கு அப்படி பேரம் பேசிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரேட்டே சொல்லிடுவோன்ட்டு தான் ஃபிக்ஸட் ரேட்டை சொல்கிறேன். இதோட சேர்ந்து 5 லென்ஸும் வந்து நான் வந்து சேர்த்து தான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஏன்னா புதுபாடியே 2,10,000 ரூபா தான் இப்போ. ஸோ அதனால தான் வந்து லென்ஸும் சேர்த்து கொடுக்குறேன். பாடி உங்களுக்கு ஏற்கனவே ஃபுல் கண்டிஷனில் இருக்குது, நல்ல நியூ கண்டிஷன் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கம்மியான யூசேஜ் தான். அதே நேரத்தில் லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28-35-50 mm, அதுக்கப்புறம் 80-200, ஓகேங்களா? 80-200 அது ஜூம் லென்ஸு, எல்லாமே மேனுவல் லென்ஸ் தான், அதையும் சொல்லியிருந்தேன். ஏன்னா வீடியோ பர்பஸ்க்காக தான் நான் இது வந்து மெயினாக வாங்கினேன், அதனால் வந்து மேனுவல் லென்ஸ் தான் எல்லாமே. அதுக்கப்புறமா 5th 135 ஒரு லென்ஸு, ஓகேங்களா? அந்த 5 லென்ஸுமே வந்து உங்களுக்கு சேர்த்து வந்து கொடுக்குறேன். நான் இமேஜ் கூட இப்போ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அதோடு சேர்ந்து என்னோடய நம்பர் வந்து நான் ஆட் பண்ணுறேன், 8825674951. இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பான முறையில் பக்காவாக நம்ம வந்து நீங்கள் நேரிலேயே பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கேமரா எதுக்காக விற்கிறேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நிறைய டெக்னாலஜி வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்மளும் வந்து அப்கிரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் அப்கிரேட் ஆகணும்னு சொல்லும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டும் டெக்னாலஜி வளர்ந்த அளவுக்கு அமௌண்ட்டும் அதிகமாகி போச்சு. இப்போ வந்து அடுத்ததாக வந்து 8K வீடியோ உள்ள ஒரு கேமரா வந்து α1 அல்லது Canon R5 வாங்கலாம்னு நினச்சி, ஆனால் R5 வந்து ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னு சொன்னதுனால அது வந்து நான் தவிர்க்கிறேன். நிக்கானில் இருக்குது, அப்புறமேட்டு சோனியில் இருக்குது. எனக்கு சோனி தான் ரொம்ப பிடிக்குது அப்படின்னால சோனியில் வந்து வாங்கலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட அது லென்ஸோட சேர்த்து ஒரு 6 லட்சம் ரூபா கிட்ட வந்துடும்னு நினைக்கிறேன். α1 வாங்கலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த கேமரா வந்து நான் விற்கிறேன், ஓகேங்களா? அதையும் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நான் உங்களை சந்திப்போம். ARM